Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய அமைப்பு பல காலகட்டங்களாக பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே இயங்கி வருகிறோம். அந்த எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறியப்பட்ட நிலையிலே தற்போது நம்முடைய பணிகளை ஒரு புது பொலிவோடு தூய்மையான முறையில் வீரியமான முறையில் எடுத்து செல்வதற்கு நாங்கள் சகல ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தற்போது நம்முடைய தலைமையகத்தை ஒரு சிறப்பான ஒரு அமைப்பிலே அமைத்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து இந்த தலைமையகத்தின் ஊடாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் எத்தி வைக்கக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வதற்கு ஆசைப்படுகின்றோம். ஒரு அமைப்பென்ற வகையில் நம்முடைய முதன்மையான பணி மாற்று மதத்தவர்களுக்கு தூய்மையான முறையில் இஸ்லாத்தை எடுத்துரைப்பது. நாம் ஏற்கனவே சொல்லியிருப்பதை போன்று நம்மை சுற்றி வாழக்கூடிய 90% மாற்று மதத்தவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்னவென்று தெரியாமல், இஸ்லாத்தின் தூய்மையான செய்தி என்னவென்று தெரியாமல், ஏதோ ஒரு பாரம்பரிய அமைப்பிலே முஸ்லிம்களை இனம் கண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை ஓரளவு புரிந்திருக்கிறார்கள், ஏதோ இவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், இவர்களும் ஒரு மதம் என்ற ஒரு கருத்திலே அவர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், நாம் இந்த வாழ்க்கையை இதுதான் நம்முடைய லட்சியமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களுடைய தொழுகை, நேர்ச்சைகள், வாழ்வு, மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்காக, ரப்புல் ஆலமீனுக்காக நாங்கள் அமைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வாழக்கூடிய 90% மக்கள் இந்த மார்க்க என்னென்னு தெரியாமல், வாழ்க்கை என்னென்னு தெரியாமல், மூட நம்பிக்கைகள் நிறைந்த நிலையில் இணை கற்பித்தலிலும் இறை மறுப்பிலும் மூழ்கி இருக்கிறார்கள். இப்போ அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வர்றது நம்முடைய கடமையாக இருக்குது. அந்த பணி செய்வது நம்முடைய முதன்மையான பணி. அதே போன்று பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நம்முடைய முஸ்லிம் சமூகமும், பல நூற்றாண்டுகளாக நாம் வாழக்கூடியவர்கள், பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, பாரம்பரியத்தில் எது மார்க்கம் என்று கிடைத்ததோ அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம் சகோதரர்களுக்கும் இஸ்லாத்தின் தூய்மையான அடிப்படையை, வஹியை எடுத்துரைத்து இந்த வஹியின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விளக்கத்தை கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த பணிகளை செய்வதற்காகத்தான் ஒரு ஜமாத்து தேவை. ஜமாத் என்று சொன்னால் இயக்கத்தை வளர்ப்பதற்கோ, இயக்கத்தை லேபல் அடித்து அந்த லேபலை மேன்மைப்படுத்துவதற்கோ உரியது ஒன்று அல்ல. ஒரு ஜமாத் என்று சொன்னால் இந்த பணி, அடிப்படையான இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும். இந்த பணி செய்வதற்குரிய ஒரு தூண்டுகோலாக மக்களை கவரும் விதமாக இன்னும் சில பணிகள் இருக்குது. என்ன பணிகள்? நாங்கள் சமூக பணிகளை செய்வோம். மாற்று மதத்தவர்களுக்கு கூட ஜாதி இனமத பேதம் பார்க்காமல், கட்சி பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் சமூக பணி. பசித்தவனுக்கு உணவளிக்கணும் என்ற கன்செப்ட் இஸ்லாத்தில் உள்ளது. இப்போ அனைவரையும் ஒரு சமமான பார்வையில் பார்த்து தேவையுள்ளவர்களுக்கு நாங்கள் கை கொடுக்கக்கூடிய பணிகளை செய்யணும். இது நம்முடைய அடிப்படையான பணி அல்ல, இது ஒரு துணை பணி தான். அடிப்படையான பணி என்ன? மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அது முஸ்லீமுக்கு சொல்லணும், முஸ்லீம் அல்லாதவனுக்கு சொல்லணும், எந்தெந்த விதத்தில் சொல்ல முடியுமோ, அது ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும், திருமண பிரச்சாரமாக இருந்தாலும், ஒரு ஜும்மாவாக இருந்தாலும், ஒரு வாராந்த வகுப்பாக இருந்தாலும், எந்த ஒரு வடிவத்திலையாவது மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது தான் அடிப்படையான பணி. அதுக்கு ஒரு துணை பணியாக, அதுக்கு ஒரு கவர்ச்சியாக மக்கள் மத்தியில் அதை எடுபடுவதற்காக இந்த சமூக பணிகள், இஸ்லாமும் இதை வலியுறுத்தி இருக்குது, இல்லாமல் இல்லை, அடிப்படையான பணியாக அல்ல. மார்க்கத்தை சொல்கிற அந்த பணியோடு ஒப்பிட்டால் இது ரெண்டாம் தரத்தில் இருக்கக்கூடிய உண்டு. அந்த சமூக பணியை நாங்கள் செய்வோம். ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டாலோ, ஒரு வெள்ள நிவாரணம் செய்யக்கூடிய வேலை, மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய அந்த மனிதநேய பணிகளை செய்வோம். இது அடுத்ததாக எங்களோட சமூகத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணுமன்றதில்லை. ஏண்டா எந்த நேரமும் கண்ட பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். எது இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்குமோ, எது இந்த சமூகத்தில் உரிமைகளை பறிக்குமோ, எது இந்த சமூகத்தில் அடிப்படையான இஸ்லாமிய மார்க்கம் என்ற ஒன்று நாங்கள் கடைபிடிச்சு வர்றோமோ அதை பாதிக்குமோ, அந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் என்ன செய்யணும்? நம்ம உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஜனநாயக ரீதியாக போராடணும். நம்ம சமூகத்தில் எது போராட்டம், எது போராட்டம் இல்லைன்ற ஒரு வரை விளக்கணம் இல்லாமல் கண்டதுக்கும் என்ன செய்கிறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க, கண்டதுக்கும் பல பேர் குரல் எழுப்புறாங்க, கண்டதுக்கும் கலந்து கொள்கிறாங்க.
அது போராட்டம் அல்ல. எது சமூகத்தை சார்ந்ததாக இருக்கிறதோ மொத்த சமூகத்தையும் பாதிக்குதோ அதே போன்று மார்க்கத்தின் அடிப்படைகளை பாதிக்குதோ இதை கவனத்தில் கொண்டு நாங்கள் ஒரு ஜமாத்தாக இயக்கமாகவே என்ன செய்யலாம் அந்த நிகழ்ச்சி நிரல எடுக்கலாம். அப்போ ஒருத்தம் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கக்கூடாதான்னு கேட்கலாம், ஒருத்தம் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கலாம், அவன் பாதிக்கப்படுவதை வைத்து மொத்த சமூகத்துக்கு அதில் தாக்கம் இருக்குதான்னு பார்க்கணும். அல்லது தனிப்பட்ட முறையில் அவனுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் உதவி செய்யலாம், அவனோட பிரச்சனைகள்லாம் அவனை தீர்த்தி எடுக்கலாம். இந்த பணிகளை செய்யணும். இதுக்காகத்தான் ஒரு ஜமாத்து. அப்போ பேரில் வந்து நீங்கள் டிஜேக்கள் உருவாக்கி, இப்போ டிஜேக்கள் என்றாலே பயந்த சூழ்நிலைக்கு எல்லாரும் மாறிட்டாங்க, நிறைய டிஜேக்கள் உருவாகிருச்சு. அந்த டிஜேக்கள் என்று தௌஹீத் ஜமாத்தண்டு பேரை வச்சு கொண்டு இயங்குறதுக்கே பல பேரும் பயந்த ஒரு சூழ்நிலையில் ஏன் இயக்கம் தான் நம்பர் ஒன்று, ஓ இயக்கம் தான் நம்பர் ஒன்று, இயக்கத்துக்கு பிராண்ட் அடிக்கிற ஒரு வேலை வந்து இப்போ செய்ய இயலாது, அது செய்யவும் கூடாது. இக்லாஸாக நாங்கள் தாவா பண்ணணும் என்று சொன்னால் இந்த அழைப்பு பணி அடிப்படையாக வைத்து நாங்கள் செய்ய வேண்டும். இந்த பணிகளை ஒரு புது பொலிவோட, ஒரு தூரநோக்கு சிந்தனையோட, அதே நேரத்தில் வீரியத்தோட, தைரியத்தோட களமிறங்கி செய்யக்கூடிய அந்த நிலைமை உருவாகி இருக்குது. அந்த வேலைகளை இன்ஷால்லா நம்ம ஜமாத் சார்பாக நாங்கள் கையில் எடுக்க இருக்கிறோம். அதில் ஒரு முதல் கட்ட வேலையாகத்தான் நம்முடைய அடித்தளத்தை, நம்முடைய அத்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் என்ற அடிப்படையில் ஒரு தலைமையகத்தை நாங்கள் சீராக அமைத்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த பணிகளை செய்வதாக இருந்தால் ஒரு நிர்வாகம் குறிப்பிட்ட நபர்கள் இருந்து மட்டும் செய்ய முடியாது, மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் பயப்படாதீங்க, பிரச்சனை வரும், போலீஸுக்கு கட்ட உத்தரவு கொடுக்க போகணும், சிஐடி டிஐடி விசாரணை நடத்துவான் என்று பயப்படாதீங்க. ஏன்டா அந்த இடத்துக்கு போய் பல பல நூறு தடவைகள் போய் அந்த இடத்துக்கு போனாலே இனி என்ன நடக்கும்ன்றது சரளமாக தெரிகிற அளவுக்கு அல்ல நம்மளை ஆக்கி விட்டுட்டான். அந்த சோதனைகளை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். பல நூறு தடவைகள் பல பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம், கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம், அது லைவாகவும் சொல்லியிருக்கிறோம். லைவ் இல்லாமல் சீக்கிரட்டாக எத்தனையோ தடவை நம்மளை வச்சு வதச்சி வாங்கிட்டான். அப்போ நாங்களே சொல்கிறோம் அது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்டா அரசாங்கம் இந்த விஷயத்தில் தீவிரவாத தடுப்பு விஷயத்தில் இந்த தௌஹீத் அமைப்புகளை ஒரு பகடுகாயாக கடந்த அரசாங்கம் அதை பயன்படுத்தி கொண்டான் கிறிஸ்தவ சகோதரர்களை திருப்திப்படுத்துறதுக்காக. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை 5 வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். அதுவும் 2.5 வருஷத்துக்குள்ளே எல்லாம் தடை எல்லாத்தையும் நீக்கி, எப்படி நீக்கிறான்டா, மொத்தமாக ஒவ்வொரு கொள்கைவாதியும் யாரெல்லாம் களத்திலிருந்து போராடுறாங்களோ, களத்திலிருந்து குரல் எழுப்புகிறாங்களோ, களத்திலிருந்து தாவா பண்ணுறாங்களோ, அவர்கள் அனைவருடைய ப்ரொஃபைலை தனியாக விசாரித்து ஆய்வறிக்கைகள் எடுத்து கள ஆய்வு பண்ணி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை விசாரித்து மொத்தமாக இவங்க சாட்டிஸ்ஃபை, இவங்க திருப்தியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க, இந்த நாட்டுக்கு ஆபத்தானவங்களே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் இவங்களை தடை செஞ்சதே கண்காணிக்கிறதுக்கு தான் என்று பாதுகாப்புத்துறை சொல்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இனி யார் ஏண்டா எந்த தீவிரவாத இயக்கம் வந்தாலும் காலத்துக்கு காலம் அந்த தீவிரவாத இயக்கத்தோட பேரை தௌஹீத் அமைப்புகளுக்கு முத்திரையிடுவாங்க. நம்ம ஆக்கள் நம்ம ஆக்கள்லையும் காட்டி கொடுக்குற ஒரு சாரார் இருப்பாங்க. அல் கைதா வர டைமில் இவங்க அல் கைதாண்டாங்க, தலிபான் வந்த காலத்தில் தலிபான் என்றாங்க, ஐஎஸ் வந்த காலத்தில் ஐஎஸ் அண்டுவாங்க, இன்னொன்று ஏதாவது ஒன்று வருமெண்டா அதையும் சொல்லுவாங்க. போக்கோ ஹராம் என்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லலை நமக்கு, ஏன்டா அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறதுனால சொல்லலை போல. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க யாரும் தீவிரவாதத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இவங்க தெளிவான ஒரு சிந்தனை உள்ளவங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கடைசியாக ஒரு ரத்த தானம் நடத்துகிறோம். இதுக்கு நாங்கள் பல தடவை முயற்சி செஞ்சு டேட் கேட்குறோம், ரத்த தானம் வாங்கி டேட் தாரா இல்லை நமக்கு. ஏன்டா டேட் தாரீங்கள்னு கேட்டால் அவனுக்கு இன்னும் தெரியலை, நம்மளை தடையை ரிலீஸ் பண்ணது தெரியலை. பாருங்கள் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். அப்போ நாங்கள் ஒரு நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நடத்த தானே வேணும் நடத்தினோம். அல் மதரசத்துல் மாமூர் இஸ்லாமியான்ற அந்த அமைப்பு நமக்கு உதவி செஞ்சாங்க அந்த இரத்த தான தினத்தை எடுக்கிறதுக்கு, அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு இணைஞ்சு நடத்தினோம்னு வைங்க. வந்த இரத்த தான நிகழ்வுகளை அந்த அதிகாரிகளை பிஎச்ஐயை சந்தித்து என்ன நீங்கள் தரமாட்டேன்றீங்க, என்ன பிரச்சனை என்று கேட்டால் என்ன எனக்கு பிரச்சனை தெரியலை, ஒரு கடிதம் தாங்க, கடிதத்தை உடனே கொடுத்தோம். இப்போ இரத்த தான வந்திலேருந்தே கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் தடை நீங்கினதே எங்களுக்கு சரியாக தெரியலை, அதனால தான் பயந்து கொண்டு இருந்தோம், எதுக்கும் கெசட்டை கொண்டு அனுப்பி வச்சுருங்கண்டா. அப்போ கெசட்டை எல்லாத்தையும் அனுப்பி வச்சு அவனுக்கு தெளிவுபடுத்தி திரும்ப ரத்த தானத்துக்கு இப்போ நாங்கள் டேட் தரோம் நீங்கள் செய்யுங்கண்டு அவசர அவசரமாக அவன் திகதி தர்றதுக்கு தயாராக இருக்கிறான். அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு அரசாங்க ரீதியான ஒரு பணியை நாங்கள் இந்த சைடில் பார்க்குறோம். ஆரம்ப தௌஹீதுடைய நிலை என்ன, எவனும் குரல் எழுப்புறதுக்கு ஒரு தலைமை இருக்கலை, பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, பிரச்சனைகளை முன்வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்போ தவிச்சு கொண்டிருந்த நேரத்தில் எவ்வளோ தூய்மையாக எவ்வளோ தைரியமாக நாங்கள் தௌஹீத சொன்னோம், எத்தனை இடங்களுக்கு வகுப்புகளுக்கு போனோம். இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பார்த்தா மார்க்கறிஞராகிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க.
அந்த வீடியோ கூட முழுசா பாக்குறானே அவனாவது ஒரு நிமிஷம் தாண்டி பார்த்தாலே வெற்றி தான். அப்ப எல்லாம் தட்டி தட்டி போறான், எதை பாக்குறன்றதும் இல்ல. அதை பாருங்க, அது வேணாண்டல. டிஜிட்டல் மீடியால தவ வேணும், ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நிஜ உலகத்துல நாங்க தவா பண்ணணுமா இல்லையா, வாராந்த வகுப்புகள் நடத்தணுமா இல்லையா, தர்பியாக்கள் வேணுமா இல்லையா? குடும்பங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட குடும்ப வாழ்க்கையில இருந்த தௌஹீது இப்ப இருக்குதா? எந்த அளவுக்கு இருக்குது? எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறீங்க? மார்க்க பற்று எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது? சிந்திச்சு பாருங்க. ஆரம்பத்துல திருமணம் என்ற போகாதவங்க, அனாச்சாரம் நடந்த பங்கு பெறாதவங்க, இன்னைக்கு எங்கடா திருமணம் கிடைக்குதுண்டு வாய பொழந்து பார்த்து கொண்டு இருக்கிறானா இல்லையா? அப்ப இந்த நிலையை பாக்குறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் மாறணும். காது குத்துற ஃபத்வா கொஞ்சம் மாத்தி தர மாட்டீங்களான்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இப்ப இறங்கி போகுது, பேட்டரி எல்லாம் வீக் ஆகுது. அப்போ இந்த தர்பியத்துகளை பண்ணணும், பண்றதா இருந்தால் உங்களோட ஒத்துழைப்பு வேணும், நீங்க ஒத்துழைப்பு தரணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்க சரக்கூடிய ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ்வும் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். கொள்கையில இஸ்திகாமத்தா இருக்கலாம், இஸ்திகாமத்தா கொள்கையில இருக்கிற அளவுக்கு உங்களோட பாதங்களை உறுதிப்படுத்துற வேலையை எப்ப அல்லாஹ் செய்வான் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும். அல்லாஹ்வுக்கு நான் உதவி செய்வதா? எப்படி உதவி செய்யலாம்? நீங்க ஒவ்வொரு பகுதி, இந்த கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு பகுதியில் உங்கவுங்க பகுதிகளில் நீங்கள் ஒரு குர்ஆன் வகுப்பு நடத்துங்க. குர்ஆன் வகுப்புன்னு ஆரம்பத்தில் வச்சோமா இல்லையா? ஒரு பயான் நிகழ்ச்சி, குர்ஆன் வச்சு தஃப்சீர் விளக்கம், பெண்கள் பயான், கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்க ஏற்பாடு செய்யுங்க. தாய்களை நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் இடம் தர்றீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஜனாசா குழுப்பாட்டுறதுக்கு கூப்பிட்டா ஒருத்தன் இல்லை, ஜனாசா குருவிகளை தான் எல்லாம் ஏற்படுத்துறாங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஜனாசா குழுப்பாட்டி மாட்டிக்கொண்டு வைங்க, அவன் காலம் முழுக்க ஜனாசா குழுப்பாட்ட வேண்டி வருது. இந்த தர்பியத்து வேணுமா இல்லையா? உங்கவுங்க பகுதிகளில் தர்பியத்தை ஏற்படுத்தி செய்யுங்க, நாங்கள் அந்த தர்பியத்தை தர்றோம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு இடத்துல கொழும்புல, இங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து மார்க்கத்தில் பல விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில், சில சுய பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் தர்பியத்துகள் தேவை, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நீங்கள் உங்களை கிளையாக காட்டிக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லாட்டி காட்டிக்கொள்ளாதீங்க. காட்டிக்கொண்டா பிரச்சனை. இப்போ உளவுத்துறை கேட்குறோம், பாதுகாப்புத்துறை கேட்குறோம், என்ன உங்களோட கிளைகளெல்லாம் வேறு வேறு பேரில் போகிறாங்கண்டு, அதே பேரில் போக சொல்லுங்களேன். அதுக்கு தானே ஐடென்டிஃபிகேஷன் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குது என்றான். நம்ம ஆக்கள் பயங்கரான், ஒவ்வொரு மஸ்ஜிதுல் குபா என்றான், மஸ்ஜிதுல் அக்ஸா என்றான், ஒவ்வொரு பேரை போட்டுக்கொண்டு போகிறான். நீங்கள் முன் வாங்கப்பா, இது அல்லாட மார்க்கம், இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது. நீங்களோ நானோ கஷ்டப்பட்டு தான் இந்த மார்க்கத்தை மேன்மைப்படுத்தணும் என்றதில்லை. நீங்களும் நானும் செயல்படாவிட்டால் எங்களை தூக்கி அல்லாஹ் போட்டுருவான் ஒரு இடத்துக்கு. ஆரம்பத்தில் 90களில், 80களில், 2000களில் தௌஹீதை சொன்ன உலமாக்கள் எங்கே? இலங்கையில். அவங்க எங்கே தேடி பாருங்கள், அட்ரஸ் இருக்குதான்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஜப்பான்லேயும் யூகேலையும் கொரியாலையும் அமெரிக்காலையும் இருக்கிறான். உலமாக்கள் ஸ்ரீலங்காவில் இல்லை. பிரச்சனைக்குரிய சோதனை காலகட்டத்தில் இருந்தாங்களா? இல்லை. சாபாக்களை பின்பற்றணுமென்ற உலமாக்கள் இருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சாபாக்கள் சம்பந்தமாக விளக்கம் கொடுத்தாங்களா? இல்லை. சலஃபுகளுக்கு வக்காலத்து வாங்கினவங்க முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கு இலங்கை, அப்துல் வஹாபை பற்றி இலங்கை அரசாங்கத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்களா? இல்லை. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் பற்றி இலங்கை அரசாங்கத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ எல்லாரையும் காணோம், என்ன காணும், ஏன் காணும், இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே காணோம். அல்லாஹ் தூக்கி கடாசிட்டு புதிய ஆக்களை கொண்டு வருவான், மதரசாக்கு போகாதவனை கொண்டு வருவான். அல்லாஹ் மார்க்கத்தில் அறக்குறைன்னு நீங்கள் நினைக்கிறவங்கள வந்து முழுமையாக்குவான். அது அல்லாஹ் கையில் உள்ளது. அவங்க அல்லாஹ்வை நேசிப்பாங்க, அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பான். இந்த தன்மையை அல்லாஹ் புதிய ஒரு சமூகத்துக்கு கொடுப்பான். இப்போ கடைசியாக பழமை வாய்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு புதுமையாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக மார்க்கத்தில் புதுமையாளர்கள் அல்ல, இது இஸ்திகாமத்தை தைரியமாக எடுத்து சொல்லணும் என்ற புதிய ஆக்களை கொண்டு வந்து எல்லாம் வேலையை செய்ய வச்சான். இப்போ நாம் பின்வாங்குற மாதிரி ஒரு தோற்றம் காட்சி அளிக்கப்படுகிறது. செய்யுங்க, பரவாயில்லை. அப்படி செஞ்சால் எல்லாம் உங்களை கடாசி, உங்கள இடத்துக்கு வேறொரு அப்துல்லாவை கொண்டு வருவான், வேறொரு ராமசாமியை கொண்டு வருவான், வேறொரு பண்டையாவை கொண்டு வருவான், அவங்க வேலையை செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்களே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. இந்த நிலைமையை உருவாக்காம எல்லாரும் கை கோர்த்து கொள்வோம். இன்னும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம், தாவா பண்ணலாம். காலம் சுருகிருச்சு, காலம் வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள பல வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது, கை கோர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அப்படி யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்களோ நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் பகுதிக்கு சட்ட ரீதியான பாதிப்புகள் வராமல் அழகான முறையில் தாவா பண்ணி தெரு முனையிலிருந்து ஆரம்பித்து மாநாடு வரைக்கும் கொண்டு செல்வதற்குரிய அந்த ஏற்பாடுகளை இன்ஷால்லாஹ் நாங்கள் பின்னணியிலிருந்து செஞ்சு தர்றோம். பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் எங்களை முன்னிறுத்தி கொண்டு உங்களை பாதுகாக்கிறோம். அல்லாட அருளால் நாங்கள் அந்த வேலைகளுக்கு பொறுப்பாளர்கள் ஆகிறோம். எங்களுக்கு இடத்துல உதவி செய்யுங்க. ஒரு ஊருக்கு நுழைகிறதா இருந்தால் அந்த ஊரில் 10 பேர் இருக்கணும், 2 பேர் இருக்கணும், இருந்தால் தான் அந்த களத்தை பிடிக்கலாம். அதுக்குரிய உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு
நம்முடைய இந்த தலைமையகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து போகணும். கொழும்புல வந்து ரொம்ப இடங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எப்படியோ இந்த இடத்த இதுதான் நமக்கு தலையெழுத்தாக இருக்குது, இந்த இந்த பக்கம் பக்கத்தில் பில்டிங் எப்படியோ எடுத்துட்டோம், அந்த இடத்த சீரமைக்கிறோம். இதுக்கு பல செலவுகள் இருக்குது, சதக்காக்கள் பண்ணுங்க, தர்மங்கள் பண்ணுங்க, இது வீணா போவாது, அல்லாட மார்க்கத்துக்காக பயன்படுத்துறது. இன்ஷால்லாஹ் இந்த கட்டுமான பணிக்கு போகிற செலவு, மாதாந்தம் எங்களோட ஜமாத்துக்கு என்னென்ன வரவு செலவு வருதோ எல்லாத்தையும் இன்ஷால்லாஹ் நோட்டீஸ் போர்டில் போடுறதுக்குரிய ஏற்பாடை ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்புகளை அல்லாஹ்வுக்காக அன்போடு பண்போடு மனம் நிறைந்து தைரியமாக தருமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். வாக்குறுதவான் அஹமதுல்லாஹ்.